வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. புதிய நம்பிக்கை விரிவானம் கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை மேரிஜேன் பருத்திக்காடு உனக்கு படிக்க தெரியாது நான் படிக்க வேண்டும் மிஸ் வில்சன் மேரி மெக்லியோட் பெத்தியோன் முடிவுரை முன்னுரை வரலாற்றை பலரும் படிக்கிறார்கள் மிகச்சிலரே வரலாற்றை படைக்கிறார்கள் அவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் பயணம் செய்கிறார்கள் பலரின் வாழ்க்கை பயணத்திற்கு பாதை அமைக்கிறார்கள் சேற்றில் முளைத்து செந்தாமரை என உயர்வின் நாற்றங்கால் பிடித்து உயிரை வடித்து உணர்வை மடித்து வெற்றியை பிடிக்கிறார்கள் வெறும் சோற்று மனிதராய் இல்லாமல் செயல் ஊற்று மனிதராய் வாழ்ந்த மங்கைதான் இவர் மேரிஜேன் 11 வயதே ஆன சிறுமி மேரிஜேன் துள்ளலும் துடிப்பும் மிக்கவள் கருப்பர் இனத்தில் பிறந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்று வினா எழுப்பி நாமேன் இப்படி என்று சிந்திப்பவள் பருத்திக்காடே பழி என்று ஆகிப்போன குடும்பத்தில் பிறந்தவள் உழைப்பின் பாரத்தை கட்டியணைத்து படிப்பின் ஈரத்தை தொத்திவிட முடியாத தொலைதூர குடியில் கலைமகளின் வடிவாக பிறந்தவள் பருத்திக்காடு காலை எழுந்ததும் குடும்பமே பருத்திக்காட்டில் பழிகிடக்கும் மதிய உணவுக்கு வீடு சென்று மீண்டும் பருத்திக்காட்டிற்கு பயணப்பட்டுவிடும் உழைப்பு உணவு இதை தவிர எதுவும் தெரியாத குணம் கருப்பர் என்பதால் எந்த உரிமையும் இல்லாமல் வாழ்ந்த இனம் மேரிஜேனும் இதற்கு விதிவிலக்கு அல்ல பிஞ்சு முதுகு பருத்தி பஞ்சு மூட்டையை சுமந்தாலும் அவள் நெஞ்சம் என்னவோ விடுதலை பறவையாய் பறந்து திரிந்தது உனக்கு படிக்க தெரியாது ஒரு நாள் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகளுடன் வெள்ளை முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டார் மேரிஜேனும் அவருடன் ஒட்டி கொண்டார் வெள்ளையர் மாளிகையின் பின்வாசல் மட்டுமே அவர்களுக்கு திறக்கும் அம்மா உள்ளே சென்று விட்டார் மேரி வெள்ளை குழந்தைகள் விளையாடிய இடத்திற்குள் சென்றாள் அழகிய புத்தகம் ஒன்றை ஆசையுடன் தொட்டார் வெடுக்கென பிடுங்கிய வெள்ளை குழந்தை உனக்கு படிக்க தெரியாது போ என்று நெருப்பை கக்கியது நான் படிக்க வேண்டும் உனக்கு படிக்க தெரியாது போ என்ற அந்த சொல் சூறாவளியாய் புரட்டி போட்டது மேரியை நெஞ்சம் விம்ம கண்ணீர் பொங்க தன்னிலை மங்க வெளியே மௌனமாகி போன மேரி உள்ளே பெருங்குரல் எடுத்து பேசிக்கொண்டே இருந்தாள் நான் படிக்க வேண்டும் நான் படிக்க வேண்டும் என்று அவள் உணர்வில் விழுந்த இந்த தீ உயிரில் கலந்து ஆன்மாவில் நிறைந்தது அந்த கருப்பு தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புடம் போடத் தொடங்கியது அது மிஸ் வில்சன் வெள்ளையர் கூட்டத்திலும் நல்லவர்கள் இருக்கவே செய்கிறார்கள் மிஸ் வில்சன் அப்படி வந்த அற்புத ஆசிரியை ஜேனை தேடி வந்தார் படித்தாக வேண்டும் வா என்றார் மேரி ஜேன் பள்ளி படிப்பை முடித்த பின் மேலும் படிக்க வழியற்று மீண்டும் பருத்திக்காட்டில் பழியாவதை அறிந்தார் இவள் மீட்டு எடுக்கப்பட வேண்டிய சிறுமி என்பதை உணர்ந்த மிஸ் வில்சன் நல்லோர் பலரின் உதவியோடு படிப்பை தொடர பாதை அமைத்தார் மிஸ் வில்சன் அன்று பருத்திக்காட்டில் கண்டெடுத்த கருப்பு வைரம்தான் இன்று இந்த நெருப்புச் சூரியனாய் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் மேரி ஜேன் மேரி மெக்லியோட் பெத்தியூன் இவர் பெற்ற கல்வியையும் கற்ற கலையையும் கண்ணென போற்றி தன் இன குழந்தைகளுக்கு தர முடிவெடுத்தார் சமையல் வேலை செய்தார் தோட்ட வேலை செய்தார் பொது இடங்களில் பாட்டு பாடினார் சிறுகச் சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் பள்ளிக்கூடம் தொடங்கினார் இன்று அது மாபெரும் கல்வி நிறுவனமாக பல்கலைக்கழகமாக இளைபரப்பி செழித்து நிற்கிறது அன்று மேரி ஜேன் சிறுமி இன்று மேரி மெக்லியூட் பெத்தியூன் மாபெரும் கல்வியாளர் முடிவுரை அனைவருக்கும் கல்வி சமமான கல்வி தரமான கல்வி என்பது இன்றும் பலருக்கும் கனவாகவே உள்ளது பணமும் சாதியும் மதமும் இனமும் ஆட்சி செய்யும் இடங்களிலெல்லாம் இன்னும் அறிவொளி அனைத்தே வைக்கப்பட்டு இருக்கிறது நமது கலங்கிய இருளை துடைத்தெறிய காமராசர் கிடைத்தார்
அமெரிக்க கருப்பின குழந்தைகளுக்கு மேரி மெக்லியோட் பெத்யூன் கிடைத்தார். இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.